அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, படிக்கிறியா இல்லையா, டெஸ்ட் போட்டிங்களா இல்லையான்னு வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸ்கூலோட மோசமாக நடத்துறாங்க, டெய்லி ஒரு டாபிக் கொடுத்துட்டு எழுதிட்டு வா அப்படின்றாங்க. எத்தனையோ தான் படிக்கிறது, ஒரு நாளைக்கு நாங்களாம் இந்த மனுஷங்களா மிஸ்ஸினா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் டு வேரண்டா ரேஸ். நான் உங்கள் சஞ்சு. என்னடா ஸ்டூடியோக்குள்ள இல்லாமல் இன்னைக்கு கிளாஸ் ரூமில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து லஞ்ச் பிரேக்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம், என்னடா கேட்க போகிறீங்க, எப்படி ரேஸில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன ஆக போகிறீங்க, இப்படி தான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது என்ன அப்படின்னா, ரேஸில் உங்களுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னு கேட்க போகிறோம். வை ஐ ஹேட் வெராண்டா ரேஸ். ஸோ இந்த கேள்வியை தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நம்மளே போய் கேட்கலாம். ஹாய் மேம், உங்கள் நேம்? அக்ஷயா ஈஸ்வர். ஓகே, வராண்ட ரேஸில் இந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? காலையிலேயே வாய்ஸ் மெசேஜஸ் அதெல்லாம் அதனால ஒழுங்காக கேட்க முடியாது, ரொம்ப ஆக்கியபைடாகவே வச்சுப்பாங்க. எல்லா டைமும் நம்மளால எல்லாம் நம்மளோட மூடு வந்து ஒரே மாதிரி இருக்காதுல்ல, எப்போவுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்காது, அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. இன்ஃபர்மேஷன்னா எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க? லைக் கரண்ட் அஃபேர்ஸு, எக்ஸாம்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் அப் டு டேட் எல்லாமே பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா வந்துட்டு என்னால் டெய்லியும் வந்து அதை வந்து கீப் அப் பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது அவங்க சொல்றது. ஹாய் மேம், உங்க நேம்? சத்யா. வராண்ட ரேஸ்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? இங்க லேட்டா வந்தீங்கன்னா அஞ்சு திருக்குறளை ரெடி பண்ணிட்டு தான் வரணும். இங்க வந்து பேசிக் சர்க்கிள்னு ஒன்று வைப்பாங்க, அந்த பேசிக் சர்க்கிள் நீங்க உட்காரணும்னா தமிழை நீங்க நல்லா படிக்கணும், அது ஒரு ரீசன் இருக்கு. அதனால இங்க எல்லாரும் பேசிக் சர்க்கிள்னாலே கொஞ்சம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்க அளவுக்கு இருக்கோம் நாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்க லேர்ன் பண்ண வைக்கணும்ன்றதுக்காகவே தினம் ஒரு அஞ்சு டாபிக் எழுத சொல்லி கையை உடச்சிருவாங்க. ஹாய் மேம், உங்க நேம்? பாரதி. எவ்வளவு நாளா ரேஸ்ல படிக்கிறீங்க? 5 மந்த்ஸா படிக்கிறேன். ரேஸ்ல உங்களுக்கு கடுப்பான விஷயம்லாம் என்ன விஷயம்? ஏன் இந்த இந்த விஷயத்தினால எனக்கு ரேஸ பிடிக்காது அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க? சார் ஃபுல்லாக படிக்க சொல்லிகிட்டே இருக்காங்க சார், மார்னிங் சீக்கிரமாக வர சொல்கிறாங்க, நிறையா டெஸ்ட்டாக வச்சு படிக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அப்பப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறையா வயவாக கேட்குறாங்க, இன்றைக்கி கிளாஸ் என்ன நடனா திருப்பி அதை ஈவினிங்கே கேட்டுடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டு போன ஏதாச்சும்? மார்னிங்கே வேக்கப் கால் பண்ணிடுறாங்க சார், ஸ்லீப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க, மார்னிங் எல்லாம் மார்னிங் எழுப்பி விட்டுறாங்க. என் பேர் தௌலத் அபசும், நான் ரேஸ் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு. நான் இப்போ நவம்பர் மந்த் தான் வந்து ஜாயின் பண்ணேன், நவம்பர் 28 பேட்ச் நான். ரேஸில் ரொம்ப உங்களை டிப்ரெஷன் ஆகின விஷயம்னா இதை சொல்லுவீங்க? இந்த டிப்ரெஷனால எனக்கு ரேஸே வேணாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? சர்க்கிள் தான், பேசிக் சர்க்கிள் மட்டும்தான். ஏன்னா எங்களோட கிளாஸஸ்லாம் நல்லா போகும், காலையில் கிளாஸில் வந்து சார் ஒரு 20 பேஜஸ் டு 25 பேஜஸ் நோட்ஸ் தருவாங்க, அதை உடனே ஆஃப்டர்நூன் சர்க்கிளில் வந்துட்டு 7 மினிட்ஸ் டெஸ்ட்டாக வச்சுருவாங்க, எப்படி எழுதுறது சொல்லுங்கள், சத்தியமாக முடியாது, செம்ம கடுப்பாகும். அதுக்கப்புறம் வேறு தமிழ் டெஸ்ட்டு, அது டெய்லி ஒரு யூனிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து 3 யூனிட் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் வேற வைப்பாங்க, அது செம்ம கடுப்பாகும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட்டு, எத்தனையோ தான் படிக்கிறது, ஒரு நாளைக்கு நாங்களாம் இந்த மனுஷங்களா மிஸ்ஸினா, முடியலடா எப்பா. என் பேர் ராஜஸ்ரீ சார், ஒரு பாஸ்ட் 5 மந்த்ஸாக படிக்கிறீங்க தான். இந்த விஷயம் எனக்கு ரேஸில் செம்ம காண்டாகுது அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? சார் ஊரே வெள்ளத்தில் கிடக்கும் சார், அப்போ கூட கிளாஸ் வைக்கிறாங்க, ஸோ நாங்கள் என்ன போட்லேயே வர்றது, அதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயம். அப்படியே இருந்தாலும் மழை பெய்யுது அப்படின்னா கூட ஆன்லைன் கிளாஸஸ் வச்சு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, படிச்சு தானே ஆகணும். எங்கேயாவது நேட்டிவ்க்குலாம் எங்கேயோ ஊருக்கெலாம் போகிறோம் அப்படின்றச்ச வீக்கெண்ட் கூட டெஸ்ட் வைக்கிறாங்க, பரவாயில்ல மொபைல் ஃபோன்லேயே அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாரு டெஸ்ட்டு புக்ஸு, டெஸ்ட்டு புக்ஸுன்னு கண்டினியூவாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் கூட படிக்கிறியா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் இங்கே என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, படிக்கிறியா இல்லையா, டெஸ்ட் போட்டிங்களா இல்லையான்னு வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹாய் பிரதர், உங்கள் நேம்? மதிமோகன். ரேஸில் எனக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காது, இதனால் எனக்கு ரேஸே வெறுத்துட்டேன்டா அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுங்க? பேசிக் சர்க்கிள் வரும் சார் ஆக்சுவலாக மதியம், அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி எழுத சொல்லி சாவடிப்பாங்க சார், இது ஸ்கீம் பேர்லாம் என்னன்னே தெரியாது, ஸ்கீமை பற்றிலாம் சொல்லுவாங்க, அது என்னென்னு வாயில் கூட நுழையாது, எழுத சொல்லி இவங்க ரொம்ப இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சார், அதுதான் சார் பிடிக்கவே பிடிக்காது. அச்சுதமேனு. ஓகே, ரேஸில் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? நான் July 4 ஜாயின் பண்ணேன். ரேஸில் உங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காதுன்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? வாய்ஸ் மெசேஜ் தான், மார்னிங்கானா வாய்ஸ் மெசேஜ் போட்டுறாங்க, தூங்க முடியலை, ஸ்கூலோட மோசமாக நடத்துறாங்க, டெய்லி ஒரு டாபிக் கொடுத்துட்டு எழுதிட்டு வா அப்படின்றாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாய் மேம், உங்கள் நேம்? ரோகிணி சார். ரேஸில் சுத்தமாக பிடிக்காத விஷயம்னா உங்களுக்கு என்ன விஷயம்? 7 மினிட்ஸ் சார். 7 மினிட்ஸ்னா? 7 மினிட்ஸ் மார்னிங்கில் என்ன நடந்ததோ அதை அப்படியே 7 மினிட்ஸில் எவ்வளோ பேஜ் கவர் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம மெமரியாக இருக்குது அப்படின்னு எழுதணும் சார், நம்ம எவ்வளோ எவ்வளோ இது கவர் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னு. கரண்ட் அவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் சார், ப்ளஸ் வந்து மார்னிங்கில் என்ன நடந்ததோ அதை அப்படியே அட் த ஸ்பாட்டில் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். என்னோட பேர் வந்து ஷாம், நாங்கள் ஆகஸ்ட் பேட்ச், நாங்கள் ஒரு 7 மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ரேஸ்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயம், இந்த விஷயம்லாம் பண்ண சொல்லி என்ன வந்து சாகடிக்கிறாங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ரேஸில் நல்லவேளை கேட்டீங்க. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரேஸில் பிடிக்காத ஒன்றுன்னா அந்த ஐடி கார்டு போட சொல்கிறது. ஒரு ஐடி கார்டு போடாட்டி கூட எதுக்காக ஐடி கார்டு போடலன்னு ரொம்ப கேள்வி கேட்கறது பிடிக்கல. அதான் வந்து ரேஸில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அது எப்படின்னா அந்த ஸ்கூலில் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஒரு இன்ஸ்டியூட்டு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கணும். அங்கேயுமே வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுதான் பிடிக்காது.